இப்போது பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் நான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், தயவு செய்து உள்ளிருக்கிற பணத்தை தூக்கிட்டு வந்துடுங்க, உங்கள் பணத்தை ஆட்டை போட்டுருவாங்க. பங்கு சந்தைன்னா என்னென்னா, பொதுமக்கள் பணங்களை புடுங்கறக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டமே தவிர உங்களுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு கிடையாது. ஏங்க, எப்படி எப்படியெல்லாம் பணம் போடுங்களான்னு யோசிச்சு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒருத்த பங்கு சந்தையில் காசு போட்டால் 100,000 போட்டால் 10,000 தருவானா? இழிச்சவாயனாவன். புரியல? ஏங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பங்குச்சந்தை எப்படி மேலே போகுது எப்படி கீழே வருதுன்னு யாருக்கா தெரியுமா? யாரோட கண்ட்ரோல் இருக்கு? யார் கண்ட்ரோல்லையும் கிடையாது. அவனுங்களா பார்த்து ஏற்றிக்குவானுங்களே, அவனா பார்த்து இறக்கிவானுங்க. பொதுமக்கள் யாராவது நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது திடீர்னு மேலே போகுது, திடீர்னு கீழே வருதில்ல, ஏதாவது ரீசன் இருக்கா? ஒரே நாள் எப்படிங்க இப்படி இப்படி ஆடிட்டுருக்கோம்? புரியல? எப்படி ஆனால் பொதுமக்கள் பணம் உள்ளே வருமோ அதுதான். இந்த தியேட்டர் முன்னால் போய் பாருங்கள், ஒருத்தர் இருப்பான் அப்படி கட்டம் கட்டி வச்சுருப்பான், வை 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 5 வச்சா 10 5 வச்சா 10 அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அவன் குளிக்கு விடுவான், அவன் விட்டான்னா அவனுக்கு மட்டும்தான், கம்பெனிக்கு மட்டும்தான் லாபம் வரும், பொதுமக்களுக்கு லாபமே வராது. இதே சிஸ்டம் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் பங்கு சந்தைன்னு பேர். அதாவது சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறேங்க இல்லைங்க. பங்கு சந்தை எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர், செபி, பெரிய பெரிய கம்பெனிகள், பேங்க்கு, இவனுங்க இலுமினாட்டிகள், இவனுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க, இவனுங்கன்னா மேனிப்புலேட் பண்ணி மேலே ஏற்றி இறக்கிட்டுருக்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, எப்படி பங்குச்சந்தை போச்சுன்னா பொதுமக்களுக்கு நஷ்டமாகுங்கிறது அந்த ஆங்கிளில் மட்டும்தான் போகும். இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஆல்ரெடி சாஃப்ட்வேர் போட்டு வச்சுருக்கிறாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக போகணும் வச்சுங்களேன். பொதுமக்கள் எங்கெல்லாம், அதாவது பொதுமக்கள் மேலே போகுன்னு பணம் கட்டினா கீழே போகும், பொதுமக்கள் கீழே போகுன்னு பணம் எடுத்தால் மேலே போகும். இதான் ரூல்ஸ், ரொம்ப சிம்பிள். பங்குச்சந்தையில் யாராவது சம்பாதிக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி கேளுங்க, 100 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணுங்க, பங்குச்சந்தை அடுத்த வருஷம் மேலே போகுமா கீழே வருமானு கேளுங்க. எல்லாரும் மேலே போகும்னு சொன்னால் நீங்கள் கீழே போங்க, ஜெயிச்சிருவீங்க. ரொம்ப சிம்பிள், பொதுமக்களுக்கு ஆப்போசிட்டாக போகுங்க, இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாருங்கள், டிவிலெல்லாம் பாருங்கள், இந்த நிதி அமைச்சர் இருக்கார் இல்லையா, அடிக்கடி வருவார் டிவியில், ஊரில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், அந்த அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, வரும் வந்து நின்றுட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட பேங்க் வந்து ஏதோ ஒன்று பொய் சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட பேங்க் சொல்லி அந்த பேங்க்கில் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லும், நெகட்டிவாக நியூஸ் சொல்லுங்கள், நெகட்டிவாக நியூஸ் சொன்னோடனே அந்த பேங்க் அப்படியே கீழே இறங்குமா? உதாரணத்துக்கு ஒரு பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து 1,500 ரூபா இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் வேல்யூ. இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் பிளான் பண்ணி, இவங்கெல்லாம் பிளான் பண்ணி 1,500 ரூபா இருக்கிற ஷேரை 100 ரூபாய் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிடுவானுங்க. முதல்லையே நமக்கு தெரியாது, இழிச்சவாய் மக்கள் என்ன பண்ணுவா, 1,500 ரூபா ஷேர் இருக்கிறத இவன் என்ன பண்ணுவானுங்க, பாசிட்டிவ் நியூஸ்லாம் கொடுப்பானுங்க. அந்த பேங்க் வந்து வெளிநாட்டு பேங்கோட தொடர்பு ஏற்படுது, அது இதுன்னு பாசிட்டிவாக பேசுவானுங்க. உடனே 1,500 2,000க்கு போயிடும், எல்லாம் வாங்கிடுவோம். எல்லாம் வாங்கி முடித்தோடனே ஒரு நாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த பேங்க்கில் ஏதோ ஒரு குறை இருக்குது, நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் சும்மா சொல்லுவார், இவங்களாம் பேசி வச்சுக்கிட்டு. உடனே 2,000 கட கடன் இறங்கி 500 ரூபாய்க்கு வந்துடும். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா பங்குகளையும் வாங்கிடுவானுங்க, பொதுமக்கள்கிட்ட வாங்கிட்டு 500 to 3,000 போகும்போது பொதுமக்கள்கிட்ட விற்பானுங்க. ஹை ரேட்டில் பொதுமக்கள்கிட்ட விற்கிறதும் லோ ரேட்டில் வாங்கிறது தான் இவங்க வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது கிடையாது. ஹை ரேட்டுக்கும் லோ ரேட்டுக்கும் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் கிடையாது. மேலிருந்து கீழே வந்தாலும் லாபம், கீழிருந்து மேலே போனாலும் லாபம். புட்டு காலுன்னு ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் ஃபியூச்சர் புட்டு காலுன்னு சொல்கிறாங்களா இல்லையா, கால் எடுத்தால் மேலே போனால் லாபம், புட்டு எடுத்தால் கீழே போனால் லாபம். அப்போது புட்டுன்னு ஒன்று இருக்கா இல்லையா, ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, ஷார்ட் இருக்கா இல்லையா, லாங் மட்டுமா இருக்குது ஷார்ட்டும் இருக்கு இல்லையா, அப்போ ஷார்ட் அடித்தா லாபம் தெரியுதா இல்லையா? அப்போ நல்லா கேளுங்க, நிப்டி 7,000 இருக்கும்போது ஒருத்தன் ஷார்ட் அடித்து இறங்கி 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 2,000 போச்சா இல்லையா? ஷேர் மார்க்கெட்டு இறங்கினாதான் லாபம், யாருக்கா தெரியுமா? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு ஏறினாதான் லாபம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஊறவங்களை கேட்டு பாருங்கள், ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு. நான் பேசுகிறது சில பேர்த்துக்கு புரியாது, ஆனால் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு புரியும்.
ஷேர் மார்க்கெட்டில் பங்கு இறங்கினாதான் ப்ராஃபிட், ஏறனா கிடையாது. இது தெரிலன்னா பங்குச்சந்தையிலேருந்து பிரயோஜனமே இல்லை. ஸோ புரிஞ்சுக்கோங்க, பங்குச்சந்தையில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, நம்பிக்கை இல்லையா? எனக்கு யாராவது ஒரு லேப்டாப் கொடுங்க, இப்போ லேப்டாப் கொடுங்க, பங்குச்சந்தை ஓப்பன் பண்ணி கொடுங்க. நான் நினச்சேன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு பங்கை நான் சொல்லி ஏற்றுவேன், சொல்லி இறக்குவேன். பெரிய பெரிய பங்கெல்லாம் கிடையாது, சிம்பிளாக ஒரு 100 பேர் 50 பேர் ஒரு நாளைக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஷேர் கொடுங்க. அது 50 ரூபா இருக்குமா, நான் சொல்லுவேன் 57 கொண்டு போகிறேன்னு, இப்படின்னு அடிப்பேன், என்ட்ரேன். அங்கே டிவியில் பாருங்கள், 57 மாறிடும், இப்படியுமே 47 வரும். அப்போது ஒரு பங்கை 10 ரூபா ஏற்றி இறக்கிறது என்னால் இங்கிருந்து முடியுதா இல்லையா, அது எப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே விஷயத்தை நான் ஒரு வேளை ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தால், நான் ஒரு ரிலையன்ஸ் அம்பானியாக இருந்தால், நான் எல்லா சேரையும் ஏற்றி இறக்குவேங்க. ஆப்ரேஷன் ரொம்ப சிம்பிள், யாருக்கு புரிஞ்சுக்க முடியுமோ புரிஞ்சுக்குங்க. ஒரு பங்கு எப்போ தெரியுமா கீழே வரும், எவனாவது வாங்கினா தான் கீழே வரும். எப்போ தெரியுமா மேலே போகும், எவனாவது விற்றா மேலே போகும். ஆனால் நம்ம தப்பாக புரிஞ்சுருக்கிறோம், விற்றா கீழே வரும், வாங்கினா மேலே போகணும்னு. ரிவர்ஸில் வச்சு பாருங்கள், ஆப்ரேட்டர்கள் வாங்கும் பொழுது கீழே வரும், ஆப்ரேட்டர்கள் விற்கும் பொழுது மேலே போகும். ஸோ புரிஞ்சுக்குங்க, பங்குச்சந்தை என்பது பொதுமக்களை பணத்தை பிடுங்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு ஃபோர்ஜரி, ஃப்ராடுத்தனம். இங்கே பாருங்கள், அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நிஃப்டி 7000 இருந்துச்சு இல்லையா, 2000 போச்சுல்ல, இப்போ மறுபடியும் 6000 பக்கம் வந்துட்டுருக்கா இல்லையா, புரியல. 7000 போகும்போது யாரெல்லாம் பங்குச்சந்தையில் இருந்தாங்களோ எல்லா பணத்தையும் உருவிட்டாங்க. நிஃப்டி 7000 இருக்கும்போது பங்குச்சந்தையில் இருந்த யாருமே இப்போ ஷேர் மார்க்கெட்டில் கிடையாது, தெரியுமா? இப்போ இருக்கிறதெல்லாம் புது நியூ கம்மர்ஸ். இவன் என்ன பண்ணுவோம், 2000 அப்படியே இந்த சாப்பிடு 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 கொடுத்துட்டே வருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், 100,000 போட்டு 10,000,000 என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு ஓடியா வருவோம். இருக்கிற சொத்தெல்லாம் விற்று, நகையெல்லாம் விற்று, 100,000 போட்டேன், 10,000 ஆயிடுச்சுன்னு கடன் வாங்கி 50,000 கொட்டுவோமா? இப்படி எல்லா பணத்தையும் உள்ளே கொண்டு வருவோம். நல்லா கேளுங்க, எப்பப்பெல்லாம் கிரெடிட் கார்டுடைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ, எப்பப்பெல்லாம் ஹோம் லோன் ரிலாக்ஸ் பண்ணுறாங்களோ, எப்பப்பெல்லாம் பிஎல் நிறையா கொடுக்குறாங்களோ, ஷேர் மார்க்கெட்டு மேலே போகுதுன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, எப்பெல்லாம் ஊருக்குள்ளே லோனே தரமாட்டேங்கிறாங்களோ, ஷேர் மார்க்கெட் அடித்து கீழே போகுதுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா, எவங்கிட்டையுமே பணம் இல்லாத போது தான் கீழே கொண்டு போவான், பொதுமக்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு மேலே கொண்டு போவான். என்ன வாங்கணும் இல்லையா, காசு வேணும் இல்லையா, உங்களுக்கு உங்ககிட்ட பணத்தை கொடுத்து வாங்க சொல்லுவான். எல்லாம் வாங்கி முடிச்ச உடனே எல்லாத்துடைய கிரெடிட் பிடிச்சி எழுத்துருவான், பிஎல்ஏ கிடைக்காது, ஹோம் லோனே கிடைக்காது, கிரெடிட் லிமிட்லாம் இருக்காது, நல்லா தரேட்டு கொண்டு வைப்பான். பொதுமக்கள் வாங்க முடியுமா, அவன் மட்டும்தான் வாங்குவான். இது ஒரு மாஸ்டர் பிளான்ங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அது உலகமாக ஃபோர்ஜரி. டிவியில் காட்டுறாங்க இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டு, அதை சொல்லும்போது சொல்லுவோம் பார்த்தீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிமா என்னமோ சொல்லுவான். என்ன தெரியுமா, மரியாதை காசு ஓடி போயிடும், ஏமாத்தி பிடிங்கிடுவோம் அப்படிங்கிறான். சப்ஜெக்ட் மாஸ்க் அப்படிமா என்னமோ சொல்லுவானுங்க, புரியாது, கண்ணு காது இல்லாத போட்டு கேட்கும். புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிருக்கீங்களோ, இன்றைக்கி போய் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு ஓடி வந்துடுங்க, உழைச்சி சம்பாருங்க, நிற்கும். கண்டிப்பாக அது நஷ்டம் மட்டும்தான் வரும். இப்போ நான் சொல்லும்போது புரியாது, மொத்த சொத்து இழந்துட்டு உட்கார்ந்துடும் போது மட்டும்தான் நான் சொல்கிறது புரியுங்க. ஸோ பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு ஏமாற்று வேலை, கண்டிப்பாக நல்லது கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், பங்குச்சந்தை லிமிட் கொடுக்குறாங்க இல்லையா, 100,000 பணம் போட்டால் முதல்லலாம் பாருங்க, 100,000 ஷேர் வாங்கலாம், அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1:5, 1:10, இப்போது 1:100. 100,000 போட்டால் 1 கோடி ஷேர் வாங்குங்கிறான். நான் கேட்குறேன், 100,000 கொடுத்தா 1 கோடிக்கு ஏன் தெரியுமா ஷேர் வாங்க சொல்கிறான், கண்டிப்பாக நீங்கள் நஷ்டம்தான் அடைவீங்கன்னு தெரியும் உனக்கு. எங்க எவ்வளோ லிமிட் கொடுக்குறோமோ அப்படி மேலே போனால் லிமிட் இன்க்ரீஸ் ஆகுமா, அப்படி கீழே இறக்குனா 100,000 முடிஞ்சு போயிருமா இல்லையா. 100,000 ஒரே நாளில் முடிக்கணும்னா உங்களுக்கு லிமிட் அதிகமாக கொடுத்தா தான் முடிக்க முடியும். இது கூட தெரியல, 100,000 ஷேர் வாங்கினீங்கன்னா அது திவாலாகிறதுக்கு 5 வருஷம் ஆகும். 100,000 போட்டு 1 கோடி ரூபாய்க்கு ஷேர் வாங்கினீங்கன்னா சும்மா 400 390 10 யூனிட் கம்மியானா உங்கள் மொத்த ஷேர் அவுட் ஆயிருமா? ஏன் லிமிட் கொடுக்குறான்னா நிறைய ஏமாறு இருக்கு, நிறைய பணத்தை பிடுங்கிருக்கு, இது கூட தெரியல. புரிஞ்சுக்குங்க, ஷேர் மார்க்கெட் என்பது
பொதுமக்களின் பணத்தை பிடுங்குவதற்காக இருநாட்டிகள் மற்றும் நமது ஊரில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போடுற ஒரு பிளான். அதில் குறிப்பாக இந்த அம்பானி குடும்பம் இருக்கு இல்லையா, இவனுங்க அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, ஆனால் அவனை அடிச்சுக்குவானுங்க ரெண்டு பேரும் பிளானுங்க. வேணுமென்னே ஆர்என்ஆர்எல் ஆர்ஐஎல் அது இதுன்னு அடிச்சுக்கிட்டு வேணுமென்னே நியூஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்பானுங்க. இவனுங்களாம் இறக்குவானுங்க, ஏற்றுவானுங்க. இவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதே இல்லை, பங்கு சந்தையிலே அடிச்சுட்டு போயிடறாங்க லாபத்தை. இவனுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ் இல்லைங்க, ஷேர் மார்க்கெட்டை டவுன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான், வியாபாரமே பண்ண மாட்டானுங்க. பாருங்கள் ஆர்என்ஆர்எல் ஆர்ஐஎல்லாம் என்ன பண்ணுதுன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் நியூஸ் போட்டு வந்துட்டே இருக்கும். அது வாங்குறானுங்க, இது வாங்குறானுங்க, அங்கே போகிறானுங்க, இங்கே வரானுங்க, இதாவது சொல்லுவானுங்க, ஏற்றுவானுங்க, இறக்குவானுங்க. புரியல, புரிஞ்சுக்குங்க. இனிமேல் கண்ணில் நல்ல விஷயத்தை பட்டு பாருங்கள், நல்ல விஷயம் கேளுங்க. எல்லாமே ஃபோர்ஜரி, எல்லாமே ஏமாற்று வேலை. உழைங்க, சம்பாதிங்க, சாப்பிடுங்க, நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக செத்து போங்க. தயவு செய்து சேர்த்து வச்சு எவனுக்கோ கொடுத்துட்டு போகாதீங்க, ஜாலியாக வாழ்ந்துட்டு போங்களே. எல்லோரும் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு பங்குச்சந்தையில் போட்டு விடுறது, எங்கேயாவது கொண்டு விடுறது. சந்திரக வேட்டைங்கிற படத்தை பாருங்கள், அதை பார்த்தா எல்லாமே புரியும். ஸோ பங்குச்சந்தை என்பது பொதுமக்கள் பணத்தை உருவருதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. வெளியே வாங்க, உழைச்சி சம்பாதிங்க, நிம்மதியாக இருப்பீர்கள்.